ஒரு மேக்னட்டோட மேக்னெட்டிக் ஃபீல்ட மேக்னெட் மேல இந்த மாதிரி பேப்பரை வைத்து இரும்பு துகள்களை வந்து நம்ம தூவணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணிடலாம். இதெல்லாம் ஏன் நடக்க வேண்டும் என்ற கேள்விக்கு நம்ம இதோட அணு அளவில் செல்ல வேண்டும். ஒரு ஆட்டம்ல என்ன இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். சென்டர்ல பாத்தீங்கன்னா புரோட்டான் மற்றும் நியூட்ரான் இருக்கும். மேலும் எலக்ட்ரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதை சுற்றி வரும். இந்த புரோட்டான்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ் இருக்கும், எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் இருக்கும். இந்த மாதிரி எலக்ட்ரான் சுற்றி வரும்பொழுது பாத்தீங்கன்னா அது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதனால ஒரு ஆட்டமும் வந்து அட்டாமிக் மேக்னெட் அப்படின்னே சொல்லலாம் அப்படின்னு அறிவியலாளர்கள் வந்து சொல்றாங்க. சரி, இந்த மாதிரி அணு வந்து மேக்னெட்டிக்கா வேலை செய்யுது அப்படின்னா எல்லா பொருளுக்குமே இந்த மேக்னட்டிசம் இருக்கணுமே. ஏன் ஸ்பெசிபிக்கா வந்து சில மெட்டீரியலுக்கு மட்டும் இந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த ஆட்டம்ல இரண்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோம். ஒரு எலக்ட்ரான் வந்து பாத்தீங்கன்னா வலதுபுறமாகவும் ஒரு எலக்ட்ரான் வந்து இடதுபுறமாகவும் சுத்துது அப்படின்னு வச்சுக்கோம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு, வலதுபுறமாக சுத்தக்கூடிய எலக்ட்ரான் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை ஜென்ரேட் பண்ணும், இடதுபுறமாக சுத்தக்கூடிய எலக்ட்ரான் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை ஜென்ரேட் பண்ணும். அதனால இது ரெண்டும் சேர்ந்து பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதற்கு கேன்சல் ஆயிடும். எந்த ஒரு ஆட்டம்ல மிகவும் அதிகப்படியான எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரே டைரக்ஷன்ல சுற்றுகிறதோ அதற்கு தான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்ற ஒண்ணு இருக்க செய்யும். இது நம்ம பீரியாடிக் டேபிள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்றே மூன்று எலிமெண்ட்டுக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கு. அது வந்து அயன், நிக்கல் மற்றும் கோபால்ட். ஒரு ஒரு மேக்னெட்டுக்கும் பாத்தீங்கன்னா அதோட அட்டாமிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மாறுபடும். மேக்னெட்ஸ நம்ம இரண்டு வகையை பிரிக்கலாம், ஒன்னு பெர்மனன்ட் மேக்னெட், இன்னொன்னு டெம்பரரி மேக்னெட். இந்த பெர்மனன்ட் மேக்னெட்டுக்கு எப்பவுமே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குங்க. எந்தெந்த மெட்டீரியல் எல்லாம் மேக்னட்டைஸ் பண்ண முடியுமோ அந்த மெட்டீரியலை வைத்து தான் பெர்மனன்ட் மேக்னெட் வந்து உருவாக்கப்பட்டு இருக்கும். உதாரணத்திற்கு முன்னாடி சொன்ன மாதிரியே அயன், நிக்கல் மற்றும் கோபால்ட் இதை வைத்து தான் பெரும்பாலும் பெர்மனன்ட் மேக்னெட் வந்து உருவாக்கப்பட்டு இருக்கும். ஆனால் தற்பொழுது மிகவும் சக்தி வாய்ந்த அலாய்ஸ் வைத்து உருவாக்கப்படுகிறது. மேலும் இது இல்லாம இயற்கையாக கிடைக்கக்கூடிய மேக்னட்டைட் ஓருக்கும் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்குமாங்க. கமெண்ட்ஸ்ல ஒரு நண்பர் காந்தம் நேரம் ஆக ஆக அதோட காந்தத்தன்மை வந்து எப்படி குறைகிறது அப்படின்னு கேட்டிருந்தார். அதற்கான பதில், ஒரு இரும்பு வந்து பாத்தீங்கன்னா அதோட கியூரி டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கியூரி டெம்பரேச்சருக்கு மேல சூடு பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதோட மேக்னட்டிசத்தை அது இழந்து விடும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அனிலிங் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அப்படின்னா என்னன்னா இரும்பு வந்து சூடு பண்ணி மணல் குளர் வந்து வச்சிருவாங்க. அப்படி வைக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த இரும்பு வந்து சாஃப்ட் ஆயிடும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் அனிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அனிலிங் செய்யப்பட்ட இரும்பை வந்து மேக்னட்டைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து கொஞ்சங்கால ஆக ஆக அது வந்து காணாமல் போகிவிடும். சப்போஸ் ஒரு ஸ்ட்ராங்கான அயனை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்கள் வருங்க. அதனால தான் இந்த காந்தம் எல்லாமே மிகவும் ஹார்டான ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸை வச்சு உருவாக்கப்படுகிறது. தற்பொழுது அல்னிக்கோ மற்றும் ஃபெரைட் மெட்டீரியல்ஸை வச்சு தான் இந்த மேக்னெட் வந்து உருவாக்கப்படுகிறது. ஃபெரைட்னா உங்க எல்லாத்துக்கும் தெரியும், அது ஒரு வகையான இரும்பு. அல்னிக்கோனா ஒன்றும் இல்லைங்க, அலுமினியம், நிக்கல் மற்றும் கோபால்ட்டை வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு வகையான அலாய். நியோடினியம் மேக்னெட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, இது ஒரு வகையான ஸ்ட்ராங்கான மேக்னெட்டுங்க. டெம்பரரி மேக்னெட், ஏதாவது ஒரு மேக்னெட்ல பாத்தீங்கன்னா இரும்பு வைத்து தேய்த்தால் அது சில நேரம் வந்து மேக்னட்டைஸாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம்ல முன்னாடியே, அதுவும் ஒரு வகையான டெம்பரரி மேக்னெட். மேலும் இன்னொரு வகையான டெம்பரரி மேக்னெட், அதுவும் முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட் அப்படின்னு சொல்லலாம். இந்த எலக்ட்ரோ மேக்னெட் தான் நம்ம பெரும்பாலும் எல்லா இடத்துலையுமே பயன்படுத்துறோங்க. இதற்கு ஒரு மிக சிறந்த உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணி எடுத்துட்டு காப்பர் ஒயரால் சுற்றி அதோட இரண்டு எண்டையும் ஒரு பேட்டரியில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஆணி வந்து காந்தமாகவே மாறிவிடும். இந்த ஒயரை எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து காணாமல் போய்விடும். இந்த வகையான எலக்ட்ரோ மேக்னெட்டு பார்த்தீங்கன்னா பக்காவாக ஜங்க் யார்டில் பயன்படுத்துகிறாங்க. மேலும் இரும்பு பிரிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு பார்த்தீங்களா, அங்கேயும் இந்த எலக்ட்ரோ மேக்னெட் வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கான்செப்டை வைத்து தான் நம்ம வீட்டில் இருக்க ஃபேன், மிக்சர், கிரைண்டர், வாஷிங் மிஷின் போன்ற எல்லாமே வேலை செய்கிறது. எப்படி ஒரு காப்பர் காயிலுக்கு நம்ம மின்சாரம் கொடுத்து ரோட்டரை சுற்றி வைக்கிறோமோ அதையே ரிவர்ஸாக பண்ணலாம். இப்போ ரோட்டரை சுற்றி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா காப்பர் காயிலில் வந்து மின்சாரத்தை நம்மால் உற்பத்தி செய்ய முடியுமாங்க. இந்த மாதிரியான செயல் தான் எல்லா பவர் ஜென்ரேஷன் பிளான்ட்டிலும் நடக்கிறதுங்க. இந்த மாதிரி காந்தத்தோட பங்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில் இன்றியமையாதது அப்படின்னு சொல்லலாம். ஏன், நமது பூமியே ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான மேக்னெட் தான்.
இதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து இதற்கு எப்படி கிடைத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது பூமியோட கோர்ல இருக்கிற மால்டன் ஸ்டேட்ல இருக்க இரும்பின் மூலமாக தான் கிடைத்ததுங்க. இந்த மேக்னட்டோஸ்பியர் இருக்கிற காரணத்தினாலதான் நமது பூமி வந்து அணுதினமும் சோலார் விண்டிடமிருந்து காக்கப்படுகிறது. அடுத்தபடியா மேக்னெட்டிக் லெவிடேஷன். இந்த மேக்னெட்டிக் லெவிடேஷன் கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. வரும் காலங்களில் நிறைய கண்டுபிடிப்புகள் வந்து இந்த கான்செப்டை வைத்து தான் உருவாக்கப்படும். இந்த கான்செப்டை வைத்து தான் தற்பொழுது புல்லட் ட்ரெயின்ஸ் எல்லாமே இயங்குகிறதுங்க. ட்ரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வீல்ஸ் தானே வச்சிருப்பாங்க, ஏன்னா அதுக்குதான் வந்து ஃபிரிக்ஷன் வந்து கம்மியா இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்ப அதிவேகமாக செல்லும் போது பாத்தீங்கன்னா இந்த வீல்ஸ் ஏற்படுத்தும் ஃபிரிக்ஷன் கூட ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். அதனால எந்த ஒரு கான்டாக்டுமே இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அதிவேக ட்ரெயின் எல்லாமே சாத்தியமாகுங்க. அதனால விஞ்ஞானிகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த மேக்னெட்டிக் லெவிடேஷன் கான்செப்டை வைத்து ட்ரெயின் வந்து நகரும் போது பாத்தீங்கன்னா காற்றுல மிதந்து கொண்டு இருக்குமாங்க. இந்த புல்லட் ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணும் போதும் மற்றும் ஏதோ ஒரு ஸ்டேஷன்ல நிக்குது அப்படின்னு வச்சுக்காங்க, அப்ப மட்டும்தான் இது வீல்ஸ்ல இருக்கும். மற்றபடி நகரும் போது பாத்தீங்கன்னா இது எந்த ஒரு கான்டாக்டுமே இல்லாம காற்றுல மிதந்து கொண்டுதான் இருக்குமாங்க. இந்த கான்செப்ட் தான் மேக்னெட்டிக் லெவிடேஷன் கான்செப்ட். இந்த கான்செப்டை வைத்துதான் ஜப்பான்ல 600 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய புல்லட் ட்ரெயின் எல்லாமே உருவாக்க முடிகிறதுங்க. ஜப்பான்ல இந்த 600 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய இந்த ட்ரெயின் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்றத டீட்டெயிலா தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா அந்த வீடியோ வந்து இடம்பெறுங்க. இந்த மாதிரிதான் காந்தம் நமது அன்றாட வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே மாறிவிட்டது அப்படின்னே சொல்லலாம். ஆனா இதை உணராமலே நம்ம நிறைய பேர் இன்றும் இருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சிறுகுறிப்பை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நீங்க போடுற ஒரு ஒரு கமெண்ட்ஸும் தான் அடுத்தடுத்து நான் வீடியோ பண்றதுக்கு ஒரு உத்வேகமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.